வாரணாசியை சார்ந்திக் கோர்ட் ஜட்ஜ் தன்னுடைய கடைசி நாள் என்று உடைய கடைசி நாள் என்று ஒரு வேர்டை கொடுத்திருக்கிறார் கியான் வாப்பி மசூதியில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்டில் இந்துக்கள் பூஜை அர்ச்சனையை தொடங்கலாம் வணக்கம் ராமர் கோவிலின் திறப்பு விழா முடிந்து வெறும் இரண்டு வாரங்கள் தான் முடிந்திருக்கிறது இப்போ அடுத்த பிரச்சனையை தொடங்கிவிட்டார்கள் விஸ்வ இந்து பரிஷதாக இருக்கட்டும் பஜ்ரங் தல்லாக இருக்கட்டும் எஸ் ஆக இருக்கட்டும் அல்ல பிஜேபி ஆக இருக்கட்டும் ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த வாதத்தை தாண்டி வேற எந்த விதமான அரசியலும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள் வாரணசியை சார்ந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் தன்னுடைய கடைசி நாள் என்று ரிட்டையர்மெண்ட் கடைசி நாள் என்று ஒரு வேர்டிக்டை கொடுத்திருக்கிறார் கியான் வாபி மசூதியில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்டில் இந்துக்கள் பூஜை அர்ச்சனையை தொடங்கலாம் எந்த விதமான வாதம் என்று நீங்க பாருங்கள் எந்தவிதமான ரிசல்ட் தீர்ப்பு என்று நீங்க பாருங்கள் இந்த தீர்ப்பிற்கு பின் இந்த நாட்டுடைய பாலிட்டிக்ஸ் ஆக இருக்கட்டும் சோஷியல் ஃபேப்ரிக் ஆக இருக்கட்டும் எந்த அளவில் பாதிக்கப்பட இருக்கிறது இன்னொரு பாபரி மஸ்ஜித் என்கிற பிரச்சனையை துவக்கி விட்டார் இந்த நீதிபதி என்ன நடந்தது அதையும் நீங்க பாருங்கள் கியான் வாபி வியாஸ் ஜி தஹானா கியான் வாபி மசூதிக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தை தான் வியாஸ் ஜி தஹானா என்று கூறியிருக்கிறார்கள் மேக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பூஜா ஆஃப் ஐடல் சதன் டிஎம் இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த மசூதியில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்டில் பூஜை அர்ச்சனை நடத்துவதற்காக ராஜபோக் நடத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்க பார்க்க வேண்டும் என்று இந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் எடுத்து வைத்த வாதம் இந்த இடத்தில் அதாவது கியான் வாபி மசூதிக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை பூஜை அர்ச்சனை நடந்து கொண்டிருந்தது போலீஸார்கள் இந்த இடத்தில் பேரிகேட்களை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பின் இந்த இடத்தில் நடந்து வந்த அந்த பூஜை அர்ச்சனையை முடக்கிவிட்டார்கள் பேன் செய்து விட்டார்கள் அஞ்சுமன் இசாமியா மஸ்ஜித் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இது ஒரு தவறான கிளைம் இந்த இடத்தில் பேஸ்மெண்ட் எந்த விதமான பூஜை அர்ச்சனையும் எப்பவுமே நடந்ததில்லை என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் சரி இந்த கிளைமை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் எப்படி இந்த ஒட்டுமொத்த விவகாரம் நடந்தது என்று நீங்கள் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டைரெக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஆர்டரை இந்த ஆர்டரில் தெளிவாக இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு மேல் இந்த இடத்தை சீல் வைத்து விடுங்கள் இங்கே இந்து முஸ்லீம் என்கிற கலவரம் வேணாலும் வெடிக்கலாம் என்று அந்த கோர்ட் ஆர்டரை கூட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மதிக்கவில்லை முஸ்லிம் சைட் டு கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்கிறார்கள் முஸ்லிம் பக்கம் அங்கேயும் நாங்க உங்களுடைய வாதத்தை கேட்க தயாராகவில்லை நீங்க எங்களிடம் வருவதற்கு முன்பு ஹைகோர்ட்டிற்கு போய் வாருங்கள் என்று கூறிவிட்டார்கள் இது இந்த நாட்டுடைய புதிய புதிய நீதி நீதிமன்றங்கள் கியான் பாபி மஸ்ஜித் கே வியாஸ் மே பூஜா சுபா சாலை தீன் பஜே பெஹலி ஆர்த்தி பஹர் சே லோக் கர் ரஹே தர்ஷன் எந்த விதமான கோவிலும் கிடையாது இந்த பேஸ்மெண்டில் நீங்க பூஜை அர்ச்சனையை துவக்கலாம் என்று கூறிய அடுத்த நிமிடமே காலை மூன்று மணி அளவில் அந்த இடத்தில் அனைத்துமே தயார் செய்து அந்த இடத்தில் பூஜை அர்ச்சனையையும் தொடங்கிவிட்டார்கள் வெளியிலிருந்து மக்கள் அதற்கான தரிசனத்தையும் பார்க்க தொடங்கிவிட்டார்கள் வித் ஒன் பெர்மிஷன் கியான் வாபி மஸ்ஜித் காஷி விஸ்வநாத் டெம்பிள் லீகல் மேட்டர் ஹாஸ் டேக்கன் அ பிக் டோர்ன் காஷி விஸ்வநாத் கியான் வாபி மசூதி இதற்கான பல்வேறு முடிவுகள் பல்வேறு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட தொடங்கிவிட்டார்கள் ஒரு சில நபர்கள் இது பாபரி மஸ்ஜித் பார்ட் டூ அதற்கான வெற்றியாகவும் பார்த்து வருகிறார்கள் பாபரி மஸ்ஜித்தை எப்படி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலிருந்து பார்த்து வருகிறீர்களோ அதே போன்ற விஷயம் மீண்டும் ஒரு முறை நடக்கலாம் என்கிற வாதமும் இங்கே நடந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜீவ் காந்தி அவர்தான் இந்த ராமர் கோவில் என்கிற விவாதத்தை துவக்கி வைத்தார் என்கிற விஷயமும் இப்போ வெளியே வர தொடங்கிவிட்டது ராமர் கோவில் என்கிற இந்த விவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து தொடங்கி இன்னைக்கு வரை முடிவிற்கு வரவில்லை இப்போதான் அங்கே ராமர் கோவிலை காட்டியிருக்கிறார்கள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் இது போன்ற பல்வேறு ரிப்போர்ட்ஸ்களை வெளிவிட்டு ஹிந்து கோவில் கியான் பாபி மசூதிக்கு கீழேயும் இருந்ததாக ஒரு பரபரப்பான ஒரு ப்ரொபகேண்டாவை பரப்பக்கூடிய வேலையும் பார்த்தார்கள் ஏன்னா இந்த இடத்தில் வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதற்கு மேல் நீங்கள் பார்க்க போறீர்கள் ஏஸ் ஹேண்ட்ஸ் ஓவர் கியான் பாபி மாஸ்க் ரிப்போர்ட் சேஸ் ப்ரையர் ஹிந்து டெம்பிள் எக்ஸிஸ்ட் ட்ரேசிங் த ஆர்எஸ்எஸ் வியூ ஆன் டிஸ்பியூ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் எப்படி பாபரி மஸ்ஜி கீழேயும் ஒரு கோவில் இருந்ததாக கூறினார்களோ கால போக்கில் அந்த இடத்தில் எந்த விதமான கோவில் இல்லை என்று கூறினார்களோ அதே போன்ற ரிப்போர்ட்டும் இந்த மசூதிக்கு கீழே வந்திருக்கிறது சரி இது எல்லாமே விட்டுவிடுங்கள் அப்படி அந்த இடத்தில் கோவிலே இருந்திருந்தால் கூட அப்படி அந்த இடத்தில் ஜெயன் கோவில் அல்ல ஏதோ ஒரு கோவில் இருந்திருந்தால் கூட இப்போ இந்த தருணத்தில் அதை டிரான்ஸ்பர் செய்ய முடியுமா இஸ்லாமர்கள் கையில் இருந்த இந்த மசூதியை பறித்து இந்துக்கள் கையில் கொடுக்க முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்லாம் அது ஒரு கடினமான காரியம் இதற்கான கேள்விகள் என்ன அதையும் நீங்கள் பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் கியான் வாபி மஸ்ஜித் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் ஒரு பக்கம் கோவில் இருக்கிறது இன்னொரு பக்கம் மசூதி இருக்கிறது அதாவது ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேஷனுடன் இந்த மசூதிக்குள்ள பிரச்சனைகளை பார்த்து வருகிறீர்கள் ஆனால் அதற்கு முன்பு ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறேன் வாட் வாஸ் தேர் பிஃபோர் த மாஸ்க் மசூதிக்கு முன் என்ன இருந்தது இது முதல் கேள்வி இரண்டாவது அ லாட் ஆஃப் ரிசர்ச் ஹேஸ் பீன் டன் ஆன் தட் டூ பல்வேறு ரிசர்ச்களையும் இதில் செய்திருக்கிறார்கள் வாஸ் தேர் அ டெம்பிள் பிஃபோர் இதற்கு முன்பு ஒரு கோவில் இருந்திருக்கிறதா அல்ல வாஸ் தேர் அ ரூயின் ஆஃப் டெம்பிள் இல்லை அந்த இடத்தில் இருந்த கோவிலை இடித்து தான் இந்த மசூதியை கட்டினார்களா இந்த அனைத்து கேள்விகளையும் நீங்கள் பார்க்கும்போது பாபரி மஸ்ஜித் கேஸை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த இடத்தில் ஒரு மிக முக்கியமான ஆக்டிவ் நீங்கள் பார்க்கணும் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் இந்த ஆக்ட் இருக்கும் வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருக்கட்டும் எந்த மசூதியாக இருக்கட்டும் எந்த குருதுவாராக இருக்கட்டும் அல்ல எந்த வருஷிப் பிளேஸாகவும் இருக்கட்டும் அதை உங்களால் மாற்ற முடியாது என்கிற இந்த கடுமையான ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டது யாரால் கொண்டு வரப்பட்டது அனைத்தையுமே நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறோம் இந்த ஆக்ட் இருக்கும் வரை யாருமே எந்த கோவிலை எந்த மசூதியை புல்டோஸ் செய்ய முடியாது என்று கூறினால் கூட டெல்லியில் நேற்று மெஹ்ரோலியில் ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ கோவில்களை இடித்து வருகிறார்கள் ராமர் கோவில் என்கிற பெயரில் ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ராமர் கோவில்கள் மற்ற கோவில்களையும் இடித்திருக்கிறார்கள் அயோத்தியில் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஐ பற்றி பல்வேறு இடங்களில் நீங்கள் கேட்க போகிறீர்கள் இன்னைக்கு இந்த தொகுப்பில் வை பிளேஸ் ஆஃப்ஷிப் ஆக்ட் வாஸ் ப்ராட் எதற்காக இந்த ஆக்டை கொண்டு வந்தார்கள் இஸ் இட் கன்சிடர்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சராக இதை பார்க்கிறீர்களா கேன் இட் பி சேஞ்ச் கேன் இட் பி ரிமூவ்ட் இதை மாற்ற முடியுமா அல்லை இதை அகற்ற முடியுமா இஃப் வி ரிமூவ் இட் வாட் வில் ஹாப்பன் டு அவர் கண்ட்ரி அப்படி இதை நீக்கிவிட்டீர்கள்னா இந்த நாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்கிற இந்த நான்கு புள்ளிகளை நீங்கள் பார்க்க போறீர்கள் என் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டி ஒன் காங்கிரஸ் கவர்மெண்ட் என் பாவர் பி வி நரசிம்ம ராவ் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அவர் கொண்டு வந்த இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கிருஷ்ண அட்வானி பிஜேபி மற்றும் சங்க பரிவார் ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்தார்கள் ராம் ஜன்ம பூமி மூவ்மெண்ட் என்கிற பேரில் இந்த மூமெண்ட் வந்ததுக்கு பின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வெடித்தது கலவரங்கள் வெடித்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போ இருந்த நரசிம்மாராவ் அவர்கள் அது அயோத்தியாவில் நடக்கக்கூடிய இது போன்ற கலவரம் வேற எங்கேயுமே நடந்துவிடக்கூடாது இது போன்ற பிரச்சனைகளை வைத்து ஒரு அரசியல் கட்சி கலவரத்தை தூண்டி வருகிறது இது போன்ற கலவரம் வேற எங்கேயுமே வெடிக்கக்கூடாது என்கிற விஷயத்தை மனதில் வைத்து இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் அப்போ இருந்த பிஜேபியின் பல்வேறு தலைவர்கள் இதை எதிர்த்தார்கள் என அவர்களுடைய பேசே ஹிந்து முஸ்லீம் என்கிற தான் பிஜேபி எம்பியான ராம் நாயக் மிக தெளிவாக அவர் எடுத்து வைத்த விஷயம் பிளாகஸ்ட் பில் இன் இந்தியன் பார்லிமெண்ட் இந்த பார்லிமெண்டின் கருப்பு நாள் என்று அவர் இந்த பில்லை பற்றி பேசியிருந்தார் ஆனால் அப்ப இருந்த ஜனதாதள் மற்றும் லெஃப்ட் பார்ட்டிஸ்களுடைய சப்போர்ட்டை வைத்து இந்த பில் பாஸ் ஆனது இந்த பெல்லுடைய பெயர் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் இது என்னெல்லாம் செய்து வருகிறது எதற்காக இந்த ஆக்ட் முக்கியம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு அதாவது அந்த நாள் வரை எந்த இடத்தில் எந்த விதமான ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ்கள் நடந்து வந்ததோ அதற்கு மேல் அந்த இடத்தை நீங்கள் மாற்றக்கூடாது அந்த இடத்திற்கான அனைத்து பாதுகாப்பிற்கான விஷயம் இந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது வருகிறது அது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க கைகூட வைக்கக்கூடாது என்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அண்ட் ஆக்ட் டு ப்ரோஹிபிட் கன்வர்ஷன் ஆஃப் எனி பிளேஸ் ஆஃப் and அண்ட் டு ப்ரொவைட் த of ஆஃப் த character கேரக்டர் ஆஃப் எனி of ஆஃப் is இஸ் என் ஸ்ட் நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பதினஞ்சு ஆகஸ்ட் அதற்கு முன் எப்படி எந்த இடம் இருந்ததோ அதை நீங்கள் மாற்றக்கூடாது கை கூட வைக்கக்கூடாது இன்னும் ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்லாம் நான் உங்களுக்கு எடுத்து வைத்தேன் என்றால் எந்த ரிலிஜியன் இந்து இந்துக்கள் தான் ஹிந்து கோவில் ஹிந்து கோவில் தான் மசூதி மசூதி தான் சேர்ச் சேர்ச் தான் குருத்வாரா குருத்வாரா தான் ஜெயன் கோவில் ஜெயன் கோவில் தான் இதை நீங்க கை வைக்க கூடாது யாருமே மாற்றக்கூடாது என்கிற விஷயத்தை எடுத்து இன்னும் வைத்திருக்கிறார் சர்ச் சுன்னி இவர்களுடைய மசூதிக்கள் இப்படி கூட நீங்க மாற்றக்கூடாது எப்படி எது இருந்ததோ அதை அப்படியே வைக்க வேண்டும் எந்த அளவில் இந்த பிராக்டிஸ் இருந்ததோ அதற்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி இந்த எதிர்த்து வருகிறது ஆகஸ்ட் தேதி ஒரு ஆஃப் லைனாக இருக்கக்கூடாது இந்த லைனை நீங்க மாற்ற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான முதல் ஆர்குமெண்ட் தொடங்கப்படுகிறது இந்த ஆர்குமெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா தோஸ் டிஸ்பியூட் விச் நைன்டீன் செட்டில் ஒன் த்ரூ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுக்கு முன்பு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் படி எந்தெந்த இடங்களில் நீங்க செட்டில் செய்து விட்டீர்களோ அதில் எந்த கிடையாது ஆனால் செட்டில் செய்யாத விஷயங்கள் அதை நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் கூட செய்ய முடியாது மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கல் சைட்ஸ் இதற்கும் எந்த விதமான அப்செக்ஷனும் நீங்க எடுத்துக்காட்டக்கூடாது பாபரி மஸ்ஜித் ராம் ஜென்ம பூமி டிஸ்பியூட் இதை மட்டும் இந்த ஸ்பெஷல் ஆக்டில் எக்ஸாம் செய்தார்கள் அதாவது இந்த விஷயத்தை மட்டும் விட்டுவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில் அனைத்து சர்ச் அனைத்து மாஸ்க் அனைத்து குருதுவாராக்கள் எந்த விதமான வர்ஷிப் ஏரியாக்கள் இருந்தாலும் இதில் இந்த ஆக்ட் போடப்படும் இந்த ஆக்டின் படி எந்த கோவிலையும் நீங்கள் இடிக்கக்கூடாது என்கிற எந்த மசூதியை இடிக்கக்கூடாது என்கிற விஷயத்தை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் நேம் டிஸ்பியூட்டட் லேண்ட் ஹிந்துஸ் அண்ட் பில்ட் அ ராம் டெம்பிள் திஸ் லா வாஸ் நாட் வயலேட்டட் ராமர் கோவில் என்கிற இந்த கோவில் திறப்பு விழாவும் போது இந்த ஆக்ட் வயலேட் செய்யப்படவில்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்த ஆக்ட் எழுதப்பட்ட போதே ராமர் கோவில் விவாதத்தை ஒதுக்கிவிட்டு இந்த ஆக்ட் எழுதப்பட்டது அதனால் எதுவுமே நடக்கவில்லை ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் காஷி மதுரா கியான் பாபி மஸ்ஜித் இது போன்ற விஷயங்களை மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு புதிய வாதத்தை கிளப்ப தொடங்கிவிட்டது இதில் இருந்து என்னெல்லாம் நடக்கப் போகிறது அதை நீங்கள் பாருங்கள் எத்தனையோ நூறாண்டுகளாக எந்தெந்த கோவில்கள் இருந்ததோ குருத்வாராக்கள் இருந்ததோ இந்த அனைத்துமே இப்போ ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எதற்காக இந்த தேதியை என்பசைஸ் செய்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் இரண்டாவது ஃபேக்டர் நான் அதாவது ஒரு பழிவாகக்கூடிய கூடிய நோக்கத்தில் எதையுமே நீங்க செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை நிறுத்துவதற்காக இந்த ஆக்ட் வேலை பார்த்தது முதல் விஷயம் செக்யுலரிசம் இந்த நாடு அனைத்து நபர்களுக்குமே சொந்தம் இந்து முஸ்லீம் சீக் இசை நாம் அனைவருமே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடு எதுவென்றால் அது இந்தியா மட்டும்தான் என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்து வைத்தார்கள் இந்தியன் ரிப்பப்ளிக் இஸ் நாட் அ பர்டிகுலர் ரிலீஜியன் இந்த நாட்டில் அனைவருக்குமே உரிமை இருக்கிறது என்று அன்னைக்கு இந்த நாட்டை சுதந்திரமாகி கொடுத்த அனைத்து நபர்களுமே எழுதிவிட்டு போன அந்த விஷயம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஆல் த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் இஸ் இன் த ஸ்டேட் ஆர் ரெஸ்பான்சிபிலி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் ஆல் தீஸ் பிளேசஸ் மாநில அரசாங்கம் அல்ல மத்திய அரசாங்கம் யாராக இருந்தால் கூட இந்த இடங்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் கையில் தான் இருக்கிறது இண்டிபெண்டென்ஸ்க்கு முன் என்ன நடந்தது பல்வேறு இடங்களில் தவறு நடந்திருக்கலாம் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு கோவிலை இடித்து அந்த இடத்தில் மசூதியை கட்டியிருக்கலாம் எத்தனையோ கோவில்களை ஹிந்து ராஜாக்களை இடித்த அந்த கதையும் இருக்கிறது எத்தனையோ இடங்களில் ஜெயன் கோவில்களை இடித்து அந்த இடத்தில் ஹிந்து கோவில் கட்டப்பட்ட அந்த கதையும் இருக்கிறது ஆனால் இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்ட முக்கிய உத்தேஷம் யாருமே வாங்கக்கூடிய நோக்கத்தில் இதற்கு மேல் இறங்கக்கூடாது மதக்கலவரம் நடக்கக்கூடாது எந்த கோவிலையோ எந்த மசூதியோ இதற்கு மேல் நீங்கள் எடுக்கக்கூடாது இதற்கு மேல் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் இந்த நாட்டோடைய டெவலப்மெண்ட் ஆக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் இல்லையே ஹிந்து முஸ்லீம் என்கிற கலவரம் இதற்கு மேல் பேசப்படக்கூடாது என்று எடுத்துக்காட்டினார்கள் இதே நீங்கள் பாருங்கள் சிவாலயா ஒரிஜினலாக இருக்கக்கூடிய சிவாலயா டெம்பிள் டெம்பிளாக இருந்திருக்கிறது புத்திஸ்ட் டெம்பிள்கள் டிஸ்ட்ராய் செய்யப்பட்டிருக்கிறது டெம்பிள் இந்த பிளேஸ் ஆஃப் மாஸ்க் எந்த இடத்தில் மசூதிகள் இருந்ததோ அந்த இடத்தில் கோவில்களும் கட்டப்பட்டது கோவில்கள் இருந்த இடத்தில் மசூதிகளும் கட்டப்பட்டது இந்த அனைத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும்போது பழிவாங்கக்கூடிய கூடிய நோக்கம் ஒரு சவரின் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்தியா அந்த பாதைக்கு செல்ல வேண்டுமா என்கிற அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இதில் இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டாவது பக்கத்திற்கு நான் உங்களுக்கு எடுத்துக்கப் போகிறேன் அதாவது எண்பத்தி ரெண்டாவது பராகிராஃப் இருக்கு இதில் நீங்கள் பாருங்க பார்லிமெண்ட் டெட்டர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் கொலோனியல் ரூல்ஷர்ஸ் த கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் ஆஃப் ஹீலிங் அண்ட் இன்ஜஸ்டிஸ் ஆஃப் த பாஸ்ட் பை ப்ரொவைடிங் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் எவ்ரி ரிலீஜியன் கம்யூனிட்டி தட் தேர் பிளேசஸ் ஆஃப்ஷிப் வில் பி பிரிசர் அவர்கள் எந்த கடவுளை நேசித்து வருகிறார்களோ வருகிறார்களோ எந்த எந்த செய்து அந்த அந்த ஏரியாக்கள் ஸ்தலங்களை யாருமே விதமான மாற்றமும் செய்யாமல் எந்த விதமான கேரக்டர் மாற்றங்களும் செய்யாமல் அதை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை இந்த ஆக்ட் பார்க்கும் என்று கூறியிருந்தார்கள் ஆஃப் ஆக்ட் இஸ் த த வே டு ஹீல் இன்ஜஸ்டிஸ் இன் பாஸ்ட் வரலாற்றில் நடந்த தவறுகளை சரிபார்ப்பதற்காக இந்த ஆக்ட் தேவைப்படுகிறது என்று கூறியிருந்தார்கள் இதை தாண்டி நீங்கள் பாருங்கள் இதே இடத்தில் இன்னொரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது த ஸ்டேட் பை என் ஆக்டிங் லா கான்ஸ்டியூஷனல் கமிட்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷனலைஸ் த ஆபரேஷனலை

வேற எந்த விதமான விளக்கத்தை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் கூட பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்பிக்கள் அட்வொகேட் சோ கால்ட் அட்வொகேட் அஷ்வனி உபாத்யாய் இதை எதிர்த்து ஒரு பெட்டிஷனையும் கொடுத்திருக்கிறார் என்ன பெட்டிஷன் பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இது ஒரு கட் ஆஃப் டேட்டாக இருந்தால் இதில் நாங்கள் எந்த விதமான ரிவ்யூ பெட்டிஷனும் கூட போட முடியாது அந்த நாள் யாராவது ஒரு நபர் கோவிலை இடித்து ஒரு மசூதியை கட்டியிருந்தால் அதற்கு பின் நான் எதையுமே செய்ய முடியாதே என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார் ஆனால் அவர் இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார் இந்த கட் ஆஃப் டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பதினஞ்சு ஆகஸ்ட் அன்று இருக்கக்கூடாது இதை நீங்கள் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு மாற்ற வேண்டும் அன்னையிலிருந்து எத்தனை கோவில்கள் எடுத்திருக்கிறார்களோ அன்னையிலிருந்து எதெல்லாம் நடந்திருக்கிறதோ அது எல்லாமே மாற்றப்பட வேண்டும் இது ஒரு நாட்டு அரசாங்கத்துடைய வேலையா நீங்களே சிந்தித்து பாருங்கள் அப்படி இது சாத்தியமாக மாறியிருந்தால் என்ன நடக்கும் மொஹம்மத் கௌரி பிருத்விராஜ் சௌஹானை டிஃபீட் செய்த போது அந்த வருடத்தோடைய ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அதை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள்லாம் இந்தியாவில் எந்தவிதமான ரெபிகேஷன்ஸ் நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் பேட்டில் ஆஃப் பானிபத் பேட்டில் ஆஃப் பலசி இது முக்கியமா அல்ல இந்தியாவிற்கு முக்கியமான தேதி பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டா இந்த விஷயங்களை விட்டுவிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஹிந்து முஸ்லீம் என்கிற டிபேட்டை வைத்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மக்களை எப்படி ஏமாற்றி வருகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் டென்த் செஞ்சுரியும் போது ராஷ்டிர மகாராஜா இந்திரா த த்ரீ டிஃபீட் செய்கிறார் தோற்கடிக்கிறார் பிரதிஹாரா என்கிற இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை ஹிந்து ராஜா இன்னொரு ஹிந்து ராஜாவுடைய கோவிலையும் எடுத்து விடுகிறார் அப்போ இது எல்லாமே நீங்க திரும்பி எடுத்து வருவீர்களா இந்த எல்லா இடத்தையுமே நீங்கள் இடிப்பீர்களா ஷை வயிற்றாக இருக்கட்டும் அல்ல வைஷ்ணவயிற்றாக இருக்கட்டும் இந்த இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எத்தனை கோவில்களை எடுத்திருக்கிறார்கள் இதையும் நீங்கள் கொண்டு வருவீர்களா அப்போ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த இத்தியாசத்தை மாற்றி இப்போது ஒவ்வொரு மசூதியும் நீங்கள் தோண்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா ஒவ்வொரு கோவிலையும் நீங்கள் தோண்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா எந்த விதமான இந்தியாவை நாம் பார்க்க போகிறோம் எந்த விதமான வளர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம் இது எப்பவுமே முடிவிற்கு வராது எப்பவுமே இந்த விவாதம் நடந்து கொண்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஐடியல் அதாவது இதே மசூதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிந்து ஐடியல்ஸ்களுக்கு பூஜை அர்ச்சனை நடந்து தான் இருந்தது எந்த விதமான வாதமும் நடக்கவில்லை அனைத்து ஹிந்து முஸ்லிம் அனைவருமே ஒன்றாக அந்த இடத்தில் ஒரு பக்கம் நமாஸ் நடக்கும் இன்னொரு பக்கம் பூஜை அர்ச்சனை நடக்கும் ஆனால் விஸ்வ இந்து பரிஷதை சார்ந்த நபர்கள் பஜ்ரங் தல்லை சார்ந்த நபர்கள் கிட்டத்தட்ட முந்நூறுல இருந்து நானூறு கங்கை ஜல் கங்கா ஜல் அந்த செம்புகளை தூக்கி வீசியிருக்கிறார்கள் அதற்கு பெண் ஆக கலவரம் வெடித்திருக்கிறது அந்த நேரத்தில் அந்த கலவரத்தை நிறு நிறுத்துவதற்காக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் தான் இந்த இடத்தில் எந்த விதமான பூஜை அர்ச்சனையும் இதற்கு மேல் செய்யாதீர்கள் இங்கே கலவரம் வெடிக்கும் என்று இது மட்டுமல்ல மத்திய பிரதேசத்தில் கமல் மோலா மசூதிக்குள்ள செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போன வருடத்தின் இந்த பிரச்சனை நான்கு நபர்கள் அங்கு சரஸ்வதி சிலையை எடுத்து சென்று வைக்க பார்த்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய நான்கு நபர்களுமே பிடித்து விசாரிக்கும் போது இந்த சிலையை நாங்கள் வைக்க வரவில்லை இது தானாகவே உருவாகிவிட்டது இந்த இடத்தில் ஒரு சரஸ்வதி கோவில் இருந்தது என்று கூறியிருக்கிறார்கள் அப்போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளில் ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் அகில் பாரத் இந்து மகாசபாவை சார்ந்த நபர்கள் இதே போன்ற கலவரங்களை தூண்டுவார்கள் இதே போன்ற சரஸ்வதி சிலை வந்துவிட்டது அனுமார் சிலை வந்துவிட்டது இது போன்ற கட்டுக்கதைகளை கட்டி பிஜேபி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இது போன்ற புரொபகேண்டாவை பரப்புவார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்ட்கள் கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் அனைவருமே வேடிக்கை பார்க்க வேண்டும் அப்படி இது போன்ற கோவில்களை நீங்கள் டேம்பர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா முதலில் இந்த ஆக்டையே மாற்ற வேண்டும் அதுதான் இந்த நாட்டு அரசாங்கம் செய்ய பார்க்கிறதா அப்படி இந்த ஆக்டை நீங்கள் மாற்ற முடியும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்லாம் நிச்சயமாக மாற்ற முடியாது இந்த ஆக்ட் இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கத்தின் கையில் மெஜாரிட்டி இருக்கிறது அடுத்த தேர்தலும் போது இப்போவும் அவர்கள் கையில் மெஜாரிட்டி போக பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது இந்த ஆக்டை மாற்றிவிட்டார்கள்னா இந்த நாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் பாருங்கள் கல்வியை பற்றி பேசுவார்களா விலைவாசியை பற்றி பேசுவார்களா வேலைவாய்ப்பை பற்றி பேசுவார்களா அல்ல இந்து முஸ்லீம் என்கிற இந்த பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருப்பார்களா அன்னைக்கு பாபர் மஸ்ஜித் இன்னைக்கு கியான் பாபி மஸ்ஜித் நாளைக்கு ஈத்கா நாளைக்கு இன்னொரு மசூதி இன்னும் எத்தனை நாட்கள் வரை இது போன்ற இரத்த வெள்ளத்தை இந்தியா பார்க்க போகிறது என்று சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்